இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் அதிகாரம் 34:10. உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இந்த வசனத்தின் மூலமாக பேசப்போகிறார். கர்த்தருடைய செய்கையை உங்கள் கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் காண்பார்களா? பிரியமானவர்களே, பிரிட்டன் தேசத்தில் பயங்கரமான ஒரு ஒழுக்க கேடுகள் நிறைந்த நாட்களில் அந்த தேசத்திலேயே ஓரினை சேர்க்கை என்ற பாவம் தலை தூக்கியிருந்ததாம். சூதாட்டம், களியாட்டுகள், விபச்சார விடுதிகள், அந்த நாட்களில் டிவியில் பயங்கரமான தியேட்டர்களில் ஆபாச படங்கள், இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்த நாட்களில் தான் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த 5 வாலிபர்களை தேவன் எழுப்பினார். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதர். பிரியமானவர்களே, இந்த 5 வாலிபர்களும் பிரிட்டன் தேசத்தின் எழுப்புதலுக்காக ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு உடன்படிக்கை செய்கிறாங்க. சாதாரணமான ப்ரேயர் அல்ல, இந்த வாலிபர்கள் தங்களையே அர்ப்பணித்தார்கள். பிரியமானவர்களே, அவர்களுடைய ப்ரேயர் டைம் நம்ம பார்த்தோன்னா மார்னிங் 5:00 7:00 வரைக்கும் டெய்லியும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார்களாம். புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மார்னிங் 6:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்களாம். ஒவ்வொரு ஃப்ரைடேவும் நைட் 10:00 மார்னிங் 5:00 வரைக்கும் முழு இரவு அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்களாம். 1 மாதம் 2 மாதம் இல்லை, 2 வருஷம் கரெக்டாக இந்த ப்ரேயர் ஹாஸை ஆண்டவுடைய சமூகத்தில் கொடுத்தாங்க. இந்த ப்ரேயரை கண்டினியூஸாக 2 இயர்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பரலோகம் திறக்கப்படலை. பிரியமானவர்களே, ஒரு நாள் இவர்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது 3 மணிக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த 5 வாலிபர்கள் மேலே அளவில்லாமல் ஊற்றப்பட ஆரம்பித்தது. இந்த 2 வருஷத்துக்குள்ளாக 5 வாலிபர்களாக இருந்த இவர்கள் 70 பேராக மாறினார்களாம். 5 பேராக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த இந்த டீமில் இப்போ 70 பேர் ஆயிட்டாங்க. இந்த 70 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டது. இந்த வல்லமையோடு அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்த பாரம்பரிய சபைகளுக்கு அவங்க கடந்து போகும்போது இவர்களுக்குள்ளாக இருந்த அந்த வல்லமை அங்க இருக்கிற ஜனங்கள் மேல பற்றி பிடிக்க ஆரம்பித்ததாம். இவங்க உள்ளதான் போனாங்க, சர்ச்சில் இருந்த எல்லாரும் அப்படியே விழ ஆரம்பித்தார்களாம். உடனே அங்க இருந்த சர்ச் பாஸ்டர், உங்களுக்குள்ளாக இருக்கிறது ஆண்டவர் இல்லை, பிசாசினுடைய ஆவி இருக்கு, அதனால தான் இவங்க இப்படி விழுந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் பர்சனான ஜான் வெஸ்லியை சர்ச்சை விட்டு வெளியே துரத்துறாங்களாம். இவர் சோர்ந்து போகலை, வெளியே வருகிறாரு. சர்ச் வாசலில் அவருடைய தகப்பனாருடைய கல்லறை அங்கே இருந்ததாம். நீங்கள் சர்ச்சை விட்டு என்னை துரத்தலாம், ஆனால் என்னுடைய அப்பாவுடைய கல்லறையை விட்டு நீங்கள் என்னை துரத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கல்லறைக்கு மேலே ஏறி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாராம். சாதாரணமாக அந்த நாட்களில் இப்படி வெளியில் பிரசங்கம் பண்ணாத நாட்களாம். அவர் என்னமோ பேசுகிறாரு அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு 50 பேர் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. 50 100 ஆச்சு, 100 200 ஆச்சு, 200 500 ஆச்சு. இப்படியாய் திரள் திரளாய் கர்த்துடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆட்கள் கூட ஆரம்பித்தார்களாம். அந்த சர்ச்சுக்கு இவ்வளோ பேர் போனதே கிடையாதா? ஆனால் ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதரை ஆண்டவர் அக்னியாக மாற்றினதுனால அவருக்குள்ளாக இருந்து வார்த்தைகள் கடந்து வருகிறதை கேட்பதற்கு அநேக ஜனங்கள் கூடி வந்தார்களாம். பிரியமானவர்களே, இப்போதான் அந்த சர்ச் பாஸ்டர் கேட்குறாரு, நம்ம சர்ச்சுக்கு இப்படி ஆட்கள் வந்ததில்லையே, உன்னால் மட்டும் எப்படி இவ்வளவு ஆட்களை கூப்பிட முடியும் அப்படின்னு. உடனே ஜான் வெஸ்லி சொன்ன காரியம், என்னை நான் அக்கினிக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. பிரியமானவர்களே, பிரிட்டன் தேசத்திலிருந்து அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றினார். அங்கே இருந்த அந்த ஒழுக்க கேடு மாறியது, சூதாட்டம் களியாட்டங்கள் எல்லாம் மாறியது. பிரியமானவர்களே, பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பதாக 1 ஹார் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம்.
இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை ஆவியானவர் ஊற்றினார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறதை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் காணும்படியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஜபம், ஜபியுங்க. உங்களோடு கூட கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்வார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் மகிமையாக உங்களை மாற்றுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பலே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராங்க. கர்த்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா, நல்ல வார்த்தையை தந்திருக்கிறேன். எங்களோடு கூட நீர் இருக்கிறதை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியா கர்த்துடைய வல்லமை, கர்த்துடைய மகிமை எங்கள் மேல் அளவில்லாமல் தங்கியிருக்கிறபடி நாள ஸ்தோத்திரம். நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. மேன்மைப்படுத்துங்கப்பா. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக, விசேஷமாய் எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக செபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.